பிக் பாஸ் சீசன் ஃபைவோட வின்னர் ராஜு ஜெயமோகன். குற்றாலம் பக்கத்தில் வலசைங்கிற கிராமத்தில் 1991 ஜூலை 2 பிறந்திருக்காரு. ராஜுவோட சொந்த ஊர் திருநெல்வேலி. வேறு மதத்தை சார்ந்த இவர்களோட பேரண்ட்ஸ் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இதனால் ராஜுவுக்கு லக்ஷ்மணகுமார் அண்ட் ராஜ் கிரண் 2 பேரை வைக்கிறாங்க. 2 குடும்பமும் அவங்க வச்ச பேரை சொல்லி கூப்பிட பக்கத்து வீட்டுக்காரங்க 2 கலந்து ராஜ்குமார்னு கூப்பிட்டுருக்காங்க. அதனால 2 பேருக்கும் இருக்கிற மாதிரி ஷார்ட்டாக தன்னோட பேரை ராஜுன்னு மாற்றிக்கிட்டாரு. ராஜு கோயம்புத்தூர் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் படிச்சிருக்காரு. ராஜு பிக் பாஸ் சீசன் 5 என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டெலிவிஷன் ஹெக்டர் அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டராக தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. 2012 விஜய் டிவியில் ஒளிபரப்பான கனா காணும் காலங்கள் தொடரில் நடித்து சீரியல் நடிகராக அறிமுகமானார் ராஜு. அதுக்கப்புறம் தொடர்ந்து கல்லூரி சாலை, ஆண்டாள் அழகர், சரவணன் மீனாட்சி சீசன் 2, பாரதி கண்ணம்மா, நாமிரவர் நமக்கிரவர் சீசன் 2 போன்ற நாடகங்களில் நடிச்சிருக்காரு. சீரியல் ஆக்டராக இருந்த ராஜு வீடியோ எடிட்டிங் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காரு. டைரக்டர் நெல்சனுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருந்திருக்காரு. ராஜு ஆன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிமை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் அதை எடிட் பண்ணுறதுக்குள்ளே ராஜுவோட அப்பா இறந்துடுறாரு. அதனால் அவர் எடிட்டிங் முழுசாக முடிக்காமலேயே ரிலீஸும் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் டைரக்டர் அண்ட் ஆக்டர் கே பாக்யராஜுடன் 1 ஒர்க் பண்ணியிருக்காரு. 2015 கே பாக்யராஜ் இயக்கத்தில் வெளியான துணை முதல்வர் படத்தில் போலீஸ்காரன் ரோல் பண்ணியிருக்காரு. 2016 மனிதன் மற்றும் 2019 நட்புனா என்னன்னு தெரியுமா அப்படின்ற படத்துலையும் நடிச்சிருக்காரு. I love you. நான் சிவாவை லவ் பண்றேன். நம்ம லவ் பண்ற விஷயம் கொஞ்ச நாள் ராஜுக்கு தெரிய கூடாது. 2021 முருங்கக்காய் சிப்ஸ் அப்படிங்கற படத்துல ஹீரோ சாந்தனு பாக்யராஜுக்கு ஃப்ரெண்டாவும் நடிச்சிருக்காரு. மிமிக்ரி, ஆக்டிங், ரைட்டிங், காமெடின்னு பல திறமைகளை உடைய ராஜுவோட கனவு டைரக்டர் ஆகணுங்கிறது தான். இதுக்காக வருஷக்கணக்கில் அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. வாய்ப்புக்காக ரொம்பவே அலைஞ்சிருக்காரு. கதையை கேட்டுட்டு கால் பண்ணுறேன்னு சொன்ன யாரும் அவருக்கு கால் பண்ணவே இல்லை. ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் ஆனாலும் அவரோட ட்ரீம்காக தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்காரு. பிக் பாஸ் வரத்துக்கு 4 முயற்சியும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரோட முயற்சியின் பலனாக 2022 சீசன் 5 பிக் பாஸுக்குள்ள என்டர் ஆகி வின்னும் பண்ணியிருக்காரு. ராஜுவோட மனைவி தாரிகா. ராஜுவும் தாரிகாவும் 10 காதலிச்சிருக்காங்க. 2020 நவம்பரில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்க காதல் காலேஜ் டேஸ்லேயே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போது அவங்க காதலுக்கு 13. ராஜுவோட மனைவி தாரிகா ரொம்ப ஹோம்லி லுக்கோட, அழகாக, எந்த பந்தமும் இல்லாமல் எளிமையான குணங்களோடு இருப்பாங்க. அவங்களுக்கு சிம்பிளான விஷயங்கள் தான் ரொம்ப பிடிக்குமா. ராஜுவுக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. எனக்கு பின்னால் என் மனைவி எப்போவும் தூண் மாதிரி கூடவே இருப்பான ராஜு பிக் பாஸில் கடந்து வந்த பாதையில் சொல்லியிருப்பார். கன்சிஸ்டன்சி இஸ் த கீன்னு தாரிகா எப்பவும் ராஜுவை மோட்டிவேட் பண்ணுவாங்களாம். என் மனைவிக்கு நான் செஞ்சதை விட அவ தான் எனக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கான்னு ரீசன்ட் இன்டர்வியூலையும் ராஜு சொல்லியிருக்காரு. ராஜு பிக் பாஸ் டைட்டிலை வின் பண்ணுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. பிக் பாஸில் எத்தனை டாஸ்க் வச்சாலும், ஃபிசிக்கலி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும், பெருவாரியான மக்கள் மனசில் இடம் பிடித்தவங்க தான் வின்னர். அந்த வகையில் ராஜுவோட இயல்பான நகைச்சுவை. ராஜுவுக்கு பவானியோட மட்டும்தான் அப்பப்போ மைனர் இஷ்யூஸ் இருந்துச்சு. இதை தவிர ராஜு போட்டியாளர்களோட எந்த பிரச்சனைக்கும் போகாம இருந்தது. நீங்க ஒரு 4 பேர்கிட்ட சொன்னா கூட நான் இதுதான் பிரச்சனைன்னு இருந்தேன். 4 பேர்கிட்ட கூட சொல்லல உங்கட்ட. அந்த 4 பேர் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டாங்க மேடம். இருங்க ஒரே நிமிஷம். மேடம் டின்னர் பண்ண முடியாதுன்னு சொல்லி பட்னி போட்டுக்கலாம் மேடம் எல்லாத்தையும். ஒண்ணுமே பேசிக்க மாட்டோம். பட் இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா இருக்கும். இப்ப பிக் பாஸ் சீசன் 5 இருக்கும். கூட 2 இருந்துட்டு போலாமே. தப்பா எடுத்துக்கோ. நீ அந்த மாதிரிலாம் நினைச்சுக்காத. தப்பு பண்ணியிருந்தா சாரி. தாமரை ஸ்ருதி காயின் டாஸ் இஷ்யூல நடுநிலையா பேசினது போன்ற அவரது அந்த நல்ல குணம் மக்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு. ராஜு தொடர்ச்சியா கமலஹாசனின் பாராட்டை பெற்றதாலும், மக்களின் ஆதரவால் முதலில் சேவ் பண்ணப்பட்டாலும், இதனால சக ஹவுஸ்மேட்ஸ் அலர்ட்டாக இருந்துட்டாங்க. கமல்ஹாசன் அண்ட் பிக் பாஸ் மக்கள் செல்வாக்கு ராஜுவுக்கு இருக்குன்னு ஹிண்ட் கொடுக்காம இருந்திருந்தா போட்டி இன்னும் சூடு பிடிச்சிருக்கோம். இந்த பிக் பாஸ் சீசன் 5 மற்ற சீசனை விட மாறுபட்ட அனுபவத்தை கொடுத்துச்சு. எதுவானாலும் இந்த சீசனில் மக்கள் செல்வாக்கு அதிகம் கொண்டவர் ராஜு தான்.
ராஜு மட்டுமல்ல, அவர் குடும்பமும் மக்களை ரொம்பவே ஈர்த்திருக்காங்க. குறிப்பாக அவரது மனைவியின் எளிமையான குணங்கள், பழக்க வழக்கங்கள், அமைதியான தோற்றம், இவர்களோட 10 வருஷ காதல், அதனால் ஏற்பட்ட திருமண பந்தம்னு பல விஷயங்கள் சாதாரண மக்களையும் ரொம்பவே ஈர்த்திருக்கு. மக்கள் ராஜுவை நம்மில் ஒருவராக பார்க்கறதுக்கு இதுவும் ஒரு ரீசன். பிக்பாஸ் சீசன் ஃபைவ்ல ராஜு தான் டைட்டில் வின்னர்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும், அவர் வின் பண்ணது சர்ப்ரைசிங்காக இல்லைனாலும், ராஜு வின் பண்ணதில் பிக்பாஸ் ஆடியன்ஸுக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். பிக்பாஸ் சீசன் ஃபைவ் கண்டஸ்டனான வருணோட அங்கிள் ஒரு ப்ரொடியூசர், அவர் கூட கதையை ரெடி பண்ணுங்க ராஜுன்னு சொல்லியிருந்தார். பிக்பாஸில் ராஜுவுக்கு மக்கள் கொடுத்த ஆதரவு தமிழ் சினி இண்டஸ்ட்ரிக்கு தெரியாமல் இல்லை. ஸோ கண்டிப்பாக அவர் சினிமாவில் அடுத்த நிலைக்கு போவார்ன்றதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் ராஜு சங்கர், மணிரத்னம், பாரதிராஜா மாதிரி சிறந்த டைரக்டர் ஆவாரா, இல்லை மக்களின் பேராதரவை பெற்ற தளபதி விஜய், தல அஜித் மாதிரி சிறந்த ஹீரோ ஆவாரான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.